யூடியூப்லேயே இலவசமாக இதை விட நல்ல படங்கள்லாம் இருக்கும்போது 120 ரூபா கொடுத்து இந்த படத்தெல்லாம் எவன் பார்ப்பான்? ஒரு மணி ஷோக்கு தேட்டருக்கு போயிருந்தோம். தேட்டருக்கு போனவுடனே இன்றைக்கி ஷோ கிடையாது, ஷோ பிரேக் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் பொட்டி வரலையா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை படம் பார்க்க மொத்தமே 3 பேர் தான் வந்திருந்தாங்க, அதனால் ஷோ பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. பக்கத்தில் இருந்தால் இன்னொரு தேட்டருக்கு போனோம். படம் ஆரம்பித்து அரை மணி நேரத்துலேயே அப்படியே நெளிய ஆரம்பித்தாங்க. படத்தில் எவன் வர்றான், எதுக்கு வர்றான், வந்து வந்து போய்கிட்டு இருக்காங்க. எந்த கேரக்டருமே ஒழுங்காகவே வடிவமைக்கலை. ஒரு சீனில் நல்லவனாக வர்றவன், அடுத்த சீனில் அவனே கெட்டவனாக வர்றான், ஏன் எதுக்குன்னே தெரியல. படுமட்டமான, கேவலமான, அபத்தமான, மகாமட்டமான படம்னா அது இதுவாக தான் இருக்கும். படங்களில் படத்தை சுவாரஸ்யப்படுத்துறதுக்காக சில லாஜிக் மீறல்கள்லாம் பண்ணுவாங்க, அது சகஜம்தான். ஆனால் லாஜிக்கை மீறதுக்குன்னு ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்தில் இவங்க பண்ண ஒரே ஒரு புத்திசாலித்தனமான வேலை, இந்த படத்தில் ஹீரோயினாக நயன்தாராவை தேர்ந்தெடுத்தது தான். நயன்தாரா மட்டும் இந்த படத்தில் நடிக்கலனா படம் ஆரம்பித்து 3வது வரியிலே 3/4 பேர் தேட்டரை விட்டு ஓடி போயிருப்பான். இந்த படம் ஏறக்குறைய எடுத்து 1 வருஷத்துக்கு முன்னே ரெடி ஆகிடுச்சு, ஆனால் இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இதுக்கு இடையில் போன மாதம் தான் அந்த ஒரு சாங் மட்டும் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த 1 வருஷ கேப்பில் உடம்பு மெயின்டைன் பண்ண முடிட்டார் போட்டிருக்கு. முத முத சொத சொதன் இருக்காரு. ரசிக்க முடியாத பாட்டுனா அது இந்த பாட்டாக தான் இருக்கும். அவரும் எவ்வளோ முயற்சி பண்ணி ஆடுறாரு, ஆனால் உடம்பு ஒத்துழைக்காதனால அவரால் ஆட முடியல, அதனால் நம்மளால ரசிக்க முடியல. ஜேம்ஸ் பாண்ட் படத்து ரேஞ்சுக்கு ட்ரக்ஸ் கடத்துறேன்றாங்க, தங்க கட்டி கடத்துறேன்றாங்க, சேஃப்டி லாக்கர்ன்றாங்க, பாஸ்வேர்டுன்றாங்க, கார் சேசிங்கன்றாங்க. படம் பார்க்க வந்தவங்களை கிறுக்கை நினைக்கிறாங்களா, இல்லை படம் எடுத்தவங்களே கிறுக்கீங்களா? செகண்ட் ஹாஃபில் கதையை கொஞ்சம் கூட நகர்த்த முடியாமல் கதை ஒரே இடத்துல நின்று போச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே படத்தை முடிங்கப்பான்ற கட்டத்துக்கு நம்மளும் வந்துட்டோம். படத்துக்காரங்களும் படத்தை முடிச்சா போகுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. இனி ஹீரோ வில்லனும் மோத போகிறாங்க, இதோட படம் முடிஞ்சிடும்டா அப்படின்னு நினச்சி உட்காந்துருந்தா, இந்த 3வது ரீலில் சேர்க்க மறந்த ஒரு ஹீரோ ஹீரோயின் சீனை ஒன்று போட்டு அதில் ஒரு பாட்டை வேற போட்டு விட்டாங்க. அது வரைக்கும் பொறுமையாக உட்காந்துருந்தவங்களாம், எப்பா இனி நீ வில்லனை பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டும் சரி என்னையும் ஆள வருவா சாமி அப்படின்னு தேட்டர் விட்டே ஓட்டாங்க ஒரு குரூப்பு. இனி பாருங்களேன், ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், பத்திரிக்கையில் எல்லாத்துலேயும் இது வந்து ஹாலிவுட் தரத்துக்கு எடுத்திருக்காரு இந்த படத்தை, இது வந்து தமிழ் சினிமாவே போட்டி போட்டுடுச்சு, தமிழ் சினிமாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு, அடுத்த தளத்துக்கு கொண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளிடுவாங்க. இந்த நம்ம நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு, ஹேய் உனக்கெல்லாம் அறிவு இருக்காடா, திறமை இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா அப்படின்னு சொல்லி காய்ச்சி ஊத்த போகிறாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தில் கதையை தவிர மீதி எல்லாமே இருக்குது. படம் மட்டும்தான் நல்லா இல்லை, உட்கார முடியலை.